வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அல் கரைத்தியாட் ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்ட்ரீட் 12 இடையில இரு திசைகள்லையும் பூ மெர்சா ஸ்ட்ரீட் பகுதி ஜனவரி 28 காலையில் 6 தொடங்கி 1 தற்காலிகமாக மூடப்படும் அஷ்கல் அறிவிச்சிருக்காங்க. தோஹா ஃபிலிம் இன்ஸ்டியூட் கத்தார் திரைப்பட தயாரிப்பு வரலாற்றோட ஒரு பகுதியாக மாற விரும்புகிற ஆர்வமுள்ள நடிகர்களை அழைப்பு விடுத்திருக்காங்க. எந்த வயது, பாலினம், தேசியம் மற்றும் நடிப்பு அனுபவம் இருக்கிற எல்லா செல்லுபடியாகிற கத்தார் ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கும் ஆடிஷன்கள் திறந்திருக்கோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நாட்டோட மிக முக்கியமான திரைப்பட திட்டங்களில் ஒன்று தயாரிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறதாகவும், கத்தார் முழுவதும் இருக்கிற இடங்களில் படப்பிடிப்பை நடத்துறதாகவும், பலதரப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை படத்தில் நடிகர்களாக பங்கேற்க தேடுறதாகவும் தோஹா ஃபிலிம் இன்ஸ்டியூட் அதோட சமூக ஊடகங்களில் தெரிவிச்சிருக்காங்க. கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகத்தோட தனியார் கல்வி விவகாரங்கள் துறை அமைச்சகத்தோட இணையதளத்தில் நர்சரி பள்ளி பக்கத்தை தொடங்கி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த பக்கம் அரபு மற்றும் ஆங்கிலத்தில் பல முக்கியமான பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கிறதாகவும், இது பொதுமக்கள் மற்றும் பெற்றோரோட தொடர்பு கொள்ள ஒரு சாளரத்தை திறக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பக்கம் இப்போ எல்லா பார்வையாளர்களுக்கும் தகவல், வழிகாட்டுதல் அண்ட் நர்சரிகள் தொடர்பான தேவையான சேவைகளுக்கான அணுகல்களுக்கு கிடைக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் உப்பு நீக்கும் ஆலைகளில் இருந்து நிராகரிக்கப்பட்ட உப்பு அண்ட் உப்புகளை சுத்திகரித்து அண்ட் மேலாண்மைக்கான தீர்வுகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறதா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் ஷேக் டாக்டர் ஃபலே பின் நாசர் பின் அகமத் பின் அலி அல் தானி தெரிவிச்சிருக்காங்க. அல் சூடான் பேருந்து நிலையம் உகந்த செயல்பாட்டுக்கு தேவையான மின்சார சார்ஜிங் கருவிகளோட பொருத்தப்பட்டிருக்குன்னு போக்குவரத்து அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. 65,216 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கிற அல் சூடான் பேருந்து நிலையத்தில் 1 22 பேருந்துகளை இயக்கக்கூடிய 7 பேருந்து நிலையங்கள் இருக்குது. மொத்தம் 1,750 பயணிகள் ஒரு நாளைக்கு 4 வழித்தடங்களில் விநியோகிக்கப்படுறதா குறிப்பிட்டிருக்காங்க. 7 இடங்களை அடைய குறிப்பாக மெட்ரோ நிலையங்கள் அண்ட் பேருந்து நிலையங்கள் நெருங்கிய எல்லைக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் சர்வதேச கல்வி நாளோட இலக்குகளை அடைகிறதுக்கான தங்களோட ஆர்வத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது எல்லா நாடுகளும் நிலையான சமூகங்களாக மாற்றுவதற்கும், அதோட எல்லா நிலைகள்லையும் கல்வியோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும் அண்ட் எல்லாருக்கும் பொருத்தமான தரமான கல்வி வாய்ப்புகளை வழங்குறதுக்கும் ஒன்றிணைந்து செயல்பட அழைப்பு விடுத்திருக்காங்க. போக்குவரத்து அமைச்சகம் இன்னைக்கு தோஹா துறைமுகத்தில் புதிய கடல்சார் கப்பல்கள் பதிவு அலுவலகத்தை திறந்து வச்சுருக்காங்க. அங்கே பயனாளிகள் கடல்சார் கப்பலை பதிவு செய்யலாம், ஏற்கனவே இருக்கிற பதிவை புதுப்பிக்கலாம், கடல்சார் கப்பலோட உரிமையை மாற்றலாம் அண்ட் சிறிய கப்பல்களுக்கான எல்லா வகையான சான்றிதழ்களையும் பெறலான்னு குறிப்பிட்டிருக்காங்க. கத்தார் சுற்றுலாவோட கத்தாரில் குளிர்காலத்தை உணருங்கள் பிரச்சாரம் நாட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து ஏராளமான பார்வையாளர்களை ஈர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுறதா கத்தார் சுற்றுலாவோட சந்தைப்படுத்தல் மற்றும் திட்டமிடல் தலைவர் ஷேகா ஹெசா அல் தானி தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் காலண்டர் ஹவுஸ் பார்ட் அல் அசரிக் ஆண்டோட குளிரான நாட்கள் ஜனவரி 24 அன்னைக்கிலிருந்து தொடங்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. கத்தார் காலண்டர் ஹவுஸின் படி பார்ட் அல் அசரிக் 8 நீடிக்குங்கிறதுனால இந்த மாத இறுதி வரைக்கும் நாடு மிகவும் குளிரான காலநிலையை அனுபவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுறதா குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த சில வாரங்களாக நாட்டில் நிலவுற குளிரான காலநிலை இரவில் 12 ஆகவும் பகலில் 18 ஆகவும் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. வரும் நாட்களில் வெப்பநிலை மேலும் குறையும்னு எதிர்பார்க்கப்படுறதாக குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட் அல்வக்ரால 20.3°C, மெசேதில் 21.3°C, அபுசம்ரால 20.7°C, துக்கானில் 20.1°C, அல்ருவேஸில் 17.7°C, தோஹாவில் 22°C. அதிக காற்றோட இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்னைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் 1 கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.406, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 100,
பாகிஸ்தானி ருபிக்கு 63.673, பங்களாதேஷி தக்காக்கு 28.832, பிலிப்பைனி பிசோக்கு 14.991. இன்னைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு 22 கேரட் 1 கிராம் 224 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. 24 கேரட் 1 கிராம் 238 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இதுபோல் டெய்லி இம்பார்ட்டன்ட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.